ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வெட்டி பீஸ் பீஸாக வச்சுக்கோங்க. ஓகே, இதை வெட்டியாச்சா? இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடியாகிடுச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது மூணையும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, ஸ்டவ்வை பற்ற வைக்க வேண்டியதுதான். ஸ்டவ்வை பற்ற வச்சு எவ்வளோ எண்ணெய் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணணும். ப்ளஸ் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் கலர் சேஞ்ச் ஆக முடியுமோ வெங்காயம் கலர், அவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகும். நல்லா வதக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கீழே ஸ்டவ் பிடிக்காமல் இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தேவை மாதிரி மசாலாவை ஆட் பண்ணி வச்சுருங்க. சிக்கனில் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்க்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஆட் பண்ணலாம். தயிர் ஆட் பண்ணிக்கணும். எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் முக்கியமான ஸ்டேஜ். என்னென்னா, நம்ம எவ்வளோ படி ரைஸ் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியை நல்லா பாயில் பண்ண வைக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுருங்க.
Mas não é nada.